இடி மின்னல் அரக்கன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஆனா பேட் ஒர்க் பண்ற அந்த கம்பெனி வெதர் எல்லாம் செக் பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுக்கும் அந்த இடி மின்னல் அரக்கனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கலான்னு பேட்டுக்கு தோணுது. அதோட டியானுக்கும் ஒன் பை ஒன் நிறைய பவர்ஸும் வந்துகிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைசிங் டியான் சீசன் ஒன்னோட எபிசோடு ஃபைவ் தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க, ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 2010 வருஷம் நிக்கோலுடைய ஹஸ்பண்ட் அதாவது டியானுடைய அப்பா மார்க் ஒரு ரிசர்ச் விஷயமா ஐஸ்லாண்டுக்கு அவரு போறாரு. அவரு கூடவே பேட்டும் இருக்காரு. பேட் ஒரு இன்ஜினியர்ன்றதுனால ஐஸ்லாண்ட்ல கண்ணாடி மாதிரி ஒரு டென்ட், அதுக்குள்ளதான் பேட் இருக்காரு. எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்றதுதான் அவருடைய வேலையே. அதுவும் இந்த பேட்டுக்கு இருக்காங்களே கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், எம்மம்மா 5 நிமிஷத்துக்கு ஒருத்தி ஹாய் பேட்னு சொல்லிட்டு போறா. அதுலயும் ஜில்லுன்ற ஒருத்தி இருக்கா, அவளுக்கு பேட்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆரோரா ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜில்லுன்ற பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் லேக் பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய இடத்துக்கு போக போறாங்க. ஹே மார்க், அங்கதானே உன்னோட கேபினும் இருக்கு, நான் அங்க போயிட்டு அந்த பொண்ணுங்களை உசார் பண்ண ட்ரை பண்ணட்டா. மார்க்க சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றாரு. நீயும் வா மார்க், அந்த பொண்ணுங்களாம் அழகா லட்டு மாதிரி இருக்காங்க, நீயும் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பேட் சொல்லும் பொழுது மார்க் அவருடைய கிளவுஸ கழட்டிட்டு கையை காட்டுறாரு. அதுல ரிங் இருக்கு, வெட்டிங் ரிங். அதை பார்த்த பேட்டுக்கு ஒரு ஷாக், என்னது உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அடப்பாவி, டேய் என்னடா அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா இவர்கிட்ட சொல்லவே இல்லல. சரி யார் அந்த பொண்ணு, அவளோட பேரு நிக்கோல், உனக்கு கூட தெரியுமே, அவ ஒரு டான்சர். என்னடா சொல்ற நீ, சயின்டிஸ்ட், ஒரு டான்சரை போய் மேரேஜ் பண்ற? இங்க பாரு பேட், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். பேட்டும் சரி சரி ஓகே, நீ சந்தோஷமா இருந்தனா எனக்கு ஓகேதான்னு சொல்லி மார்க்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜாலின்னு மார்க் அவரு வாழ்த்தவும் செய்யறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்லாண்டுக்கு வந்ததுக்கான ரீசனே ஆரோரா ஈவென்ட் நடக்க போகுது. வெறும் வானத்துல ஆரோரா மட்டும் இல்லாம நிறைய விண்கலும் போகும். சோ அதை பாக்குறதுக்காக இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. சரி வா பேட், நம்ம வெளியே போய் இதை செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி மார்க் கூப்பிடுறாரு. ஆனா பேட் வெளியே வர மாதிரியே இல்ல, நான் உள்ளே இருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றேன், வெளியே குளிர்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ மார்க் மட்டும் வெளியே போறாரு, அங்க இருக்கிற ஆரோராவெல்லாம் பாக்குறாரு. அங்க நிறைய சென்சார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதை அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, என்ன ப்ரோ கவர்மெண்டா ஸ்பை வேலை பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ், என்னடான்னு திரும்பி பார்த்தா அது வால்டர் தான். மார்க் அவர்கிட்ட பேசுறாரு, ஆமா நீங்க சயின்டிஸ்டா இல்ல அட்வென்ச்சரரா? இல்ல நான் ஒரு ஃபார்மர், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இதை பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, இந்த ஈவெண்ட்டை லைஃப்ல ஒரு தடவை தான் பார்க்க முடியும், போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வால்டரும் அங்க இருந்து போயிடுறாரு. வால்டர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஷார்லட்டும் அங்கதான் இருக்கா. இப்பதான் அந்த ஈவெண்ட்டே ஆரம்பிக்குது. வானத்துல ஆரோரா அவ்வளவு அழகா இருக்கு, அதை விட முக்கியமா நிறைய விண்கல் எல்லாம் பாஸ் ஆகி போகுது, அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அதை பாக்குறாங்க. டென்ட்டுக்குள்ள இருந்து பேட்டும் அதை பாக்குறாரு. டேட்டா எல்லாமே கண்ணாமின்னு ஏறுது. ஹே மார்க், இங்க என்னமோ தப்பா காடுது, நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா மார்க்குக்கு எதுவும் கேட்கல, ஏன்னா அவரு வானத்துல இருந்து வர விண்கல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு விண்கல் அப்படி வெடிச்சு சதறிடுது, அதோட சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா பூமியுடைய தரையில விழுந்து அப்படியே பார்ட்டிகல் மாதிரி உடஞ்சி தூசி மாதிரி அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, அங்க இருக்கிற எல்லாருமே அதை பாக்குறாங்க. இந்த பார்ட்டிகல்னாலதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பவர் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த டைம்ல அந்த பேட் டென்ட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவருக்கு மட்டும் பவரே கிடைக்கல. இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிக்கோல் செமையா டான்ஸ் ஆடுறா, அங்க இருக்கிற எல்லாருமே வேற லெவல்ல கை தட்டுறாங்க. ஏன்னா அவளோட டான்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அது ஆடியன்ஸோட ஆடியன்ஸா மார்க்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல போயிட்டு நிக்கோல் கிட்ட பேசுறாரு, உன் டான்ஸ் வேற லெவல், ஆனா மார்க் இதுதான் என்னுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆட போறதே இல்ல. ஹே என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சொல்ற? ஏன்னா மார்க் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு அவ சொல்றா. இதை கேட்ட உடனே மார்க் அப்படியே நிக்கோலை தூக்கி ஒரு சுத்து சுத்துறாரு. ஆனா இப்பதான் அங்க பெரிய டவுட்டே வருது. குழந்தை பிறக்கிறது ஒன்றும் நார்மலான விஷயம் கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மார்க் அப்பவும் ரிசர்ச் ரிசர்ச்னு சொல்லி போயிட்டா நிக்கோல் தான் தனியா இருந்து கஷ்டப்படணும். ஆனா மார்க் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ரிசர்ச் நான் பண்றேன், அது நோ ப்ராப்ளம், ஒன்ஸ் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டனா எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ நான் அப்புறம் நம்ம பாப்பா மூணு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாரு. சோ அந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்புறம் டியான் பிறந்து கொஞ்சம் வருஷம் போகுது, டியானுக்கு பர்த்டேவும் வருது. அப்போ இந்த மார்க் பர்த்டே பார்ட்டிக்கு காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு அவரோட கை மறையுது, அவரோட காரோடைய ஸ்டேரிங்க பிடிக்கவே முடியல, அதுக்குள்ள அப்படியே கை போயிடுது. சோ காரோட கண்ட்ரோலும் மிஸ் ஆகி அது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போயிட்டு எப்படியோ மார்க் அந்த காரை நிறுத்திடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி அவருடைய கைய அவரு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அது மறைஞ்சு போகுது. அப்புறம் ஃபோக்கஸ் பண்றாரு, அது திரும்பவும் வருது. என்னங்கடா நடக்குது எங்கன்னு அவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்பதான் நிக்கோல் கிட்ட இருந்து கால் வருது, நீங்க எங்க இருக்கீங்க, டியானுடைய பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்க போகுது, நீங்க இன்னும் வரலையா? எனக்கும் அங்க வரணும் தான் தோணுது, ஆனா இங்க கொஞ்சம் வேலையா இருக்குன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மறைஞ்சு பர்த்டே பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடுறாரு. சோ இதெல்லாம் என்ன பவர்ஸ் அவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. உடனே இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி இதை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஷார்லட்ன்ற ஒரு லேடி, அவங்களும் ஐஸ்லாண்டுக்கு வந்திருப்பாங்க, அந்த ஈவெண்ட்டை பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு வியர்டா ஏதோ நடக்கிற மாதிரி இன்டர்நெட்ல அவங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இவரு கமெண்ட் பண்றாரு, அந்த ஆரோரா ஈவெண்ட்னால ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்ததான்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் கரெக்டா ஏதாவது மறையற பவரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ மார்க்குக்கு புரியுது, நம்மள மாதிரி அந்த ஷார்லட்டும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு.
சொல்லி. உடனே ஷார்லட்டோடைய நம்பர் வாங்கி ஷார்லட்டை மீட் பண்ணவும் செய்யறாரு. சோ அப்படிதான் ஷார்லட்டோடைய நம்பர் மார்க் வாங்கினாரு. மார்க்கோடைய கோர்ட் பேக்கெட்லயும் அது இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்லட்டையும் மீட் பண்ணி இந்த மாதிரி பவர்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அப்படியே மேகம்லாம் வருது, ஒரு புயலே வர ஆரம்பிச்சிருது. அதுவும் நார்மலான புயல் கிடையாது, இடி மின்னல்லாம் அடிக்குது. அது ஒரு மனுஷன் ஷேப்ல இருக்கு, ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இடி மின்னல் அறக்கேன். மெதுவா அவங்க பக்கத்துல வர அந்த இடமே மொத்தமா இருட்டாயிடுது. மின்னலை வச்சு அவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்றான். அதுல அந்த ஷார்லட்டுன்ற பொண்ணு தண்ணில விழுந்துடுறா, சாகர நிலைமைக்கு போயிடுறா. மார்க் தான் தண்ணில குதிச்சு ஷார்லட்டை காப்பாத்துறாரு. இந்த டைம்ல தான் அந்த இடி மின்னல் அறக்க மார்க் அட்டாக் பண்ணி மார்க் அப்படியே தூக்கி ஃபுல் பவரால மார்க்கே சாகடிச்சிடறான். மார்க் அங்கேயே மறைஞ்சு போயிடுறாரு. ஷார்லட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இடி மின்னல் அறக்கங்கிட்ட இதுக்கப்புறம் மாட்டவே கூடாதுன்னு அவ மறைஞ்சுதான் வாழ்றா. ஆனா மார்க் அங்கேயே இறந்து போயிடறாரு. மார்க்குடைய ஒய்ஃப் நிக்கோலும் மார்க்குடைய பையன் டியானும் தனியா தான் வாழ்றாங்க. சோ இதுதான் மார்க்குக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். இப்ப கரண்ட் டைமுக்கு வந்துடலாம். இன்னைக்கு டியானுடைய பர்த்டே. அவங்க இருந்த பழைய ஏரியால பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. சோ அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிக்கோலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம், யாரை கூப்பிடலான்னு. அப்போ கிச்சனுடைய கபோர்ட் தன்னாலேயே ஓப்பன் ஆகி அதுல இருந்து ஒரு சிப்ஸ் அது அப்படியே பறந்து டியானுடைய ரூமுக்கு போகுது. அதை ஃபாலோ பண்ணியே நிக்கோலும் வராங்க. டக்குன்னு அந்த சிப்ஸை பிடிங்கிட்டு, டேய் பல்லு கூட வளர்க்காம உனக்கு சிப்ஸ் வேணுமா? அட என்னமா நீ, சரி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு அந்த ஸ்கேட் போர்ட்லாம் ஓட்டுவாங்கல்ல அந்த பசங்களை கூப்பிட்டியா? டியானு அவங்க எல்லாருமே பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா எஸ்பிரான்சா வரா, அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே? எஸ்பிரான்சா என்னுடைய ஃப்ரெண்டே கிடையாதுமா, அவ ஒரு பொண்ணு. ஆக்சுவலா டியானுக்கு என்ன ப்ராப்ளம்னா, டியான் இருந்த பழைய ஏரியா, அங்க டியானுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப அங்க இருந்து புது ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, அங்க டியானுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லிருக்கானா, ஸ்கேட் போர்ட்லாம் ஓட்டுற சில பேர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கான். ஏன் போய் சொல்லிருக்கான், ஏன்னா இங்கேயும் எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சும்மா பந்தா காட்டுறதுக்காக சொல்லிட்டான். ஆனா அவனுங்க டியானுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வர போறது இல்ல, ஏன்னா டியான் அவனுங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ டியானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டியான் உன்னுடைய ஃபேவரட் கேக்க நான் வாங்க போறேன்னு டியானோட மைண்ட் அவங்க அப்படியே திருப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பேட்டுக்கு கால் பண்ணி அவங்களையும் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. பேட்டும் வரன்னு சொல்றாரு. அப்ப பேட்டோடைய எம்டி என்னோட ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேட்டும் வரன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நிக்கோல், எம்டி கூப்பிடுறாங்க, நான் சுவிச் ஆஃப் பண்ண போறேன், நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. நிக்கோலும் சரி ஓகே பார்ட்டிக்கு வேலையை பண்ணலாம்னு சொல்லும் பொழுதுதான், அவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, அங்கிருந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டு இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா என்னோட பையனோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லியும் அவர் விடுற மாதிரியே இல்ல, வந்து வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போன்னு சொல்றாரு. நிக்கோலும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம ஒர்க்குக்கு போயிட்டா யார டியான பிக்கப் பண்ணுவா? சரி பேட் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பேட்டுக்கு கால் பண்றாங்க. சுவிச் ஆஃப் சரின்னு பக்கத்து வீட்டுல டெஸ்ஸான்னு ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஒர்க்குக்கு போறேன், ஒர்க்கை முடிச்சுட்டு நான் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருவேன், நீங்க டியானா மட்டும் அங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா, நீங்களும் பார்ட்டில கலந்துக்கோங்க. டெஸாவும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பேட் அவருடைய ஆபீஸ்ல இருக்காரு. அவங்க எம்டி பேட்டை துருவி துருவி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. லேபுக்கு பக்கத்துல இருந்தது யாருன்னா இந்த பேட்டும் டியானும் மட்டும்தான். சோ நீங்க தான் அதுக்கு பக்கத்துல இருந்திருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அவங்க கேள்வி கேக்குறாங்க. அது வந்து நாங்க சாப்பாடு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், லஞ்சுக்கு எங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லி அப்படின்னு இவரு எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்ணாலும் அது அவங்க நம்புற மாதிரியே இல்ல. திரும்ப திரும்ப கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரும் அடியே சும்மா இருடின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்னனமோ வளர்றாரு. மேடம் டியானுக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு அங்க போகணும், சரி வரட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப டியானையும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு டெஸான்ற அந்த லேடி கூட்டிட்டு வராங்க. டியானும் அவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். டே அந்த டைனோசர் டைமண்ட் பிடிக்கிற கேம் இருக்கலடா, அதுக்கு சீட் கோட நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு டியான் சொல்றான். அதுக்கு டியானுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னது அந்த கேம் நீ இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுற கேம், நாங்கெல்லாம் வேற லெவல் போயிட்டோம். ஆமா நானும் அது விளையாடுறது இல்ல, ஜஸ்ட் சும்மா சொன்னேன் அப்படின்னு டியானும் சீன் போடுறான். அப்பன்னு பார்த்து எஸ்பரான்சா உள்ள வரா, ஏ நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அந்த டைனோசர் டைமண்ட் பிடிக்கிற கேம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ அந்த கேமா, அது டியானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் அதுக்கு சீட் கோட் எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா, நேத்து கூட நாங்க விளையாடணும் அப்படின்னு இவ வளரா. அங்க இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆடா பாவி, இன்னும் அந்த கேம் விளையாடிக்கிட்டு தான் இருக்கியான்னு அவங்க கலாய்க்கிறாங்க. டே டே அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்களா, அவ சும்மா சொல்றா அப்படின்னு டியானும் சமாளிக்கிறாரு. அப்புறம் எஸ்பிரான்சா கிட்ட, தயவு செஞ்சு என்ன அவமானப்படுத்தாத ஓகேவான்னு சொல்லி திரும்பவும் அந்த பசங்க கூடயே போய் விளையாடுறாரு. நிக்கோலும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கேக்க வாங்கிக்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் வரா. அங்க அந்த கேக்கை பாக்குற எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஏன்னா அந்த கேக்லயும் டைமண்ட சாப்பிடுற அந்த டைனோசர் தான் இருக்கு. என்ன டியான், உனக்கு அந்த கேமே பிடிக்காதுன்னு சொன்ன, ஆனா அந்த கேமுடைய கேக்கை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு டியானா போட்டு கலாய்க்கிறாங்க. எஸ்பிரான்சாவுக்கு கோவம் வருது. ஹேய் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை கலாய்க்கிற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு பேசக்கூடாது.
மன்னிப்பு கேளு, என்னால முடியாதுமா, எதுக்கு நம்ம புது ஏரியாவுக்கு போனோம், அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல அப்படின்னு கோச்சுக்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை கூட அட்டன் பண்ணாம ஓரமா போய் உட்காந்துக்கிறான். எங்க இருக்கிற டியானுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் சாப்பிட போயிட்டாங்க, ஆனா எஸ்பிரான்சாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. கோச்சுக்கிட்டு போன டியானை சமாதானப்படுத்துறதுக்காக வரா. டியான், நீ என்ன திட்டினாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், தயவு செஞ்சு உன் வாய மூடுறியா, உன்னால எனக்கு அவமானம் தான் வருது, நீ ஒன்னும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, உனக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த டியான் வேற அந்த பிளே ஹவுஸ்க்குள்ள ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கான், திடீர்னு அவனுக்கு அவஸ்தமா அட்டாக் வருது. ஹே டியான், உனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஹெனிலர் வேணும்னு சொல்றான். எஸ்பிரான்சாவும் வேகமா போயிட்டு அந்த எண்ணிலர் எடுக்கலான்னு போறா. பேக் பேக்ல இருந்து அதை எடுக்கும் பொழுது திடீர்னு அது எஸ்பிரான்சாவுடைய கையில இருந்து அப்படியே டியான் கிட்ட பறந்து போகுது. அப்படி போகும்போது அந்த பிளே ஹவுஸ் இருக்குல்ல, அதை ஓட்ட போட்டுக்கிட்டு உள்ள போகுது, காத்து இறங்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நிக்கோலும் பாக்குறா. அவ வேகமா டியான் கிட்ட ஓடி வரா, நல்ல வேலை டியானுக்கு எதுவும் ஆகல, வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப டியான் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப எஸ்பிரான்சா வரா, டியான் உன்னோட எண்ணிலரை நான் எடுக்கும் பொழுது அது என் கையில இருந்து அப்படியே பறந்து உங்ககிட்ட வந்துருச்சு, அது எப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா என்கிட்ட பவர்ஸ் இருக்கு, இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, ஸ்கூல்ல கூட அந்த பையனை தொடாமலே நீ அடிச்ச, அப்பவே எனக்கு தெரியும் உனக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி. எஸ்பிரான்சா, இதை நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ, என்னது நீ சூப்பர் ஹீரோவா, உன்னால பறக்க முடியுமான்னு அவ கலாய்க்கிறா. சரி ஓகே டியான், நான் இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு எஸ்பிரான்சா சொல்றா. சோ அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. பேட் நிக்கோல் கிட்ட வந்து பேசுறாரு. பேட் மட்டும் அந்த பார்ட்டிக்கு வரல, பேட்டோடைய எம்டி அவங்களும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க டியானையும் பேட்டையும் உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹே நிக்கோல், என்னோட எம்டி இருக்கால, அவ சும்மா உத்து பாத்துக்கிட்டே எனக்கு பயமாவே இருக்கு, அவளை கண்டுக்காத, அப்படியே தெரியாத மாதிரியே கேஷுவலா இருன்னு நிக்கோலும் சொல்றா. அதுக்கப்புறம் நிக்கோல் டியானை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் டைம் ஆகுது, டியான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த நிக்கோல் தூங்காம மார்க்குடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்க், இன்னைக்கு டியானுடைய பர்த்டே, எல்லா பர்த்டேக்கும் நீ எப்படியாவது வந்துருவ, டியானை பாப்ப, ஆனா இந்த பர்த்டேக்கு உன்னால வர முடியலன்னு சொல்லி கஷ்டப்படும் போதுதான் தூங்கிக்கிட்டு இருக்கிற டியானுக்கு பக்கத்துல பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அது யார்னா மார்க் தான். மார்க் ஒரு கோஸ்ட் மாதிரி டியான் அப்படியே மெதுவா தொட்டு பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. அவர் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் டியான் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அப்பன்னு பார்த்து வெளியே நல்ல மலை இடி மின்னல் எல்லாம் அடிக்குது. இந்த டியான் ஒரு டெலிஸ்கோப் எடுத்து பாக்குறான், மின்னல் அடிக்குது, அதுவும் ஒரு மனுஷன் ஷேப்ல. ஆனா அது டியானுக்கு தெரியல, நார்மல் மின்னல்னு நினைக்கிறான். அங்க நிக்கோலும் வராங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் மின்னலை சும்மா பார்த்தமா, அதெல்லாம் பார்த்தது போதும், போய் தூங்குன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க விண்டோ வழியா அந்த மின்னலை பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அது மறையும் போது நிக்கோலுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல மார்க், அவர் அப்படியே என்ன காப்பாத்து நிக்கோல்னு கத்துற மாதிரியே அந்த மேகத்துக்குள்ள மறைஞ்சு போற மாதிரி இருக்கு. அதை பாக்குற நிக்கோலால எதுவும் நம்ப முடியல, ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது. சோ அந்த மின்னல் அரக்கம் தான் எல்லாத்துக்குமே காரணம். யாரு ஏன் இப்படி பண்றான்றது எல்லாமே வர வர எபிசோட்ல தெரிய வரும். இன்னும் நாளே நாலு எபிசோடு தான், அதோட இந்த சீசன் ஒன்னே முடியுது. சோ யார் யாரெல்லாம் பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.